வெளிச்சம் டிவியுடன் இணைந்திருக்க பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க. இங்கே கண்ணு கட்டிய தூர வரையில் கடலிட திரண்டிருக்கிற என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகள், உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒவ்வொருவருடைய பெயரையும் தனித்தனியே விழித்திட வேண்டும் என்று எனக்கு ஆசைதான். ஆனால் நேரம் இடம் தரவில்லை. அப்படி அழைப்பதையும் எதிர்பார்ப்பதை நீங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம் என்று சொல்லி உரையை தொடங்குவதுதான் இனி வருங்காலத்தில் நாம் கடைபிடிக்க வேண்டிய ஒன்று. மேடையில் நூற்றுக்கணக்கான பெயர்களை படித்துக் கொண்டிருந்தால் திருமாவளவன் என்ன பேசுகிறான் என்று கேட்பதற்கு நீங்கள் மட்டும் வரவில்லை, நம்மை பிடிக்காதவர்களும் கூட வந்து நின்று கொண்டிருக்கிறார்கள், பிடித்தவர்களும் நின்று கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் வெறுப்படைந்துவிடக் கூடாது. ஆகவே இனி வருங்காலங்களில் துண்டறிக்கைகளில் பெயர் போட்டிருந்தால் போதும் என்கிற மனநிறைவை நீங்கள் பெற வேண்டும். வரவேற்புரை ஆற்றுவதே அதற்காகத்தான். எல்லோருடைய பெயரையும் அவரே படித்துவிட வேண்டும், வேறு யாரும் பெயரை சொல்லக்கூடாது. சிறப்புரை ஆற்றுகிறவர்கள் பெயரை விழித்திடக்கூடாது. வரவேற்புரையில் யார் பேசுகிறாரோ அவர் ஒட்டுமொத்த துண்டறிக்கையும் படித்துவிட வேண்டும், அதுதான் வரவேற்புரை. அவர் வேற எதையும் பேசக்கூடாது. ஆகவே இந்த பட்டியலில் உள்ள பெயர்கள் அனைத்தையும் படிக்க இயலவில்லை என்பதற்காக வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். 6 மணிக்கு தொடங்க வேண்டிய நிகழ்ச்சியை நாம் 8 மணிக்கு தொடங்கி இருக்கிறோம். 10 மணிக்கு முடிக்க வேண்டிய நிகழ்ச்சியை எத்தனை மணிக்கு என்று தெரியாது. 10 நிமிடங்களில் முடித்துவிட வேண்டும் என்கிற நிலையில்தான் நான் நின்று கொண்டிருக்கிறேன். ஆனால் ஆயிரக்கணக்கான தோழர்களை திரட்டி இந்த மாபெரும் பொதுக்கூட்டத்தை பல்லாயிரக்கணக்கான ரூபாய் அல்லது லட்சக்கணக்கான ரூபாய் செலவு செய்து ஏற்பாடு செய்திருக்கிற நிலையில் நான் உங்களிடையே நீண்ட நேரம் உரையாற்ற வேண்டும் என்கிற உணர்வோடு நின்று கொண்டிருக்கிறேன். எதிரில் 1000கணக்கான பேர் நீங்கள் என் பேச்சை கேட்டு நாற்காலியில் அமர்ந்திருக்கிறீர்கள். ஆனால் மேடையில் இருக்கிறார்கள் பாருங்கள் பின்னால். அவர்கள் மட்டும் என் பேச்சை எப்போதுமே கேட்பதில்லை. எதற்குத்தான் இருக்கிறார்களோ தெரியும், கால் கெடுக்க இருக்கிறார்கள். நாற்காலியும் போட்டிருக்கிறோம், போய் எதிரிலே அமரலாம். மேடைக்கும் நாகரிகமாக இருக்கும், அவர்களுக்கும் நல்லது. நீண்ட நேரம் நின்றால் காலில் நரம்பு சுருட்டு நோய் வந்துவிடும். உண்மைதான், நீண்ட நேரம் இருக்கக்கூடாது. வெரிக்கோஸ் என்பார்கள், அது 1 மணி நேரத்திற்கு மேலாக தொடர்ந்து நின்றால் காலிலே அப்படி நரம்பு சுருட்டு நோய் வந்துவிடும். இதையெல்லாம் மெல்ல மெல்ல நாம் தவிர்க்க வேண்டும். எந்த தொலைக்காட்சியிலும் நம்முடைய பொதுக்கூட்டத்தை எவரும் காட்டப் போவதில்லை. நீங்கள் பேஸ்புக்கிலே காட்டினாலும் கூட அதையெல்லாம் பார்த்து கொண்டிருக்க தோழர்கள் இப்போது நல்ல நிலையில் இருக்க மாட்டார்கள், எல்லாம் போதையில் இருப்பார்கள். வீட்டிலே படுத்து கிடக்கிறவர்களை சொல்லுகிறேன், வந்திருக்கிற உங்களை சொல்லவில்லை. ஆகவே நீங்கள் எப்போதும் இனி மேடைகளில் அமர்வதை நாற்காலிகளில் அமர்ந்திருக்கிற தோழர்களை தவிர மற்ற தோழர்கள் எதிரே வந்து என்றைக்கு நாற்காலிகளில் அமர நாம் கற்றுக்கொள்கிறோமோ அப்போதுதான் நாம் ஆட்சி அதிகாரத்தை நோக்கி வேகமாக நகர்கிறோம் என்று பொருள். நம்மிடையே கட்டுப்பாடு வளர வளர அதிகாரம் நம்மை நோக்கி வரும். காலம் காலமாய் நம்மை இப்படி சிதறடித்த காரணத்தினால்தான் இவர்களை எல்லாம் யாராலும் ஒருங்கிணைக்க முடியாது. இப்படியே இவர்கள் சிதறி கிடக்க வேண்டியதுதான் என்று இதற்கு முன்னால் சமூகத்தை நடத்தியவர்கள் அல்லது அரசியல் கட்சி தலைவர்கள் நம்மை ஒரு பொருட்டாகவே மதிக்கவில்லை. அரசியலுக்கு வந்து நீ என்ன சாதித்தாய் என்று அடிக்கடி ஊடகவியலாளர்கள் கேட்பார்கள். நான் சொல்லுகிற ஒரே பதில், சிதறி கிடந்த லட்சக்கணக்கான இந்த ஒடுக்கப்பட்ட மக்களை அமைப்பாக்கி இருக்கிறோம், அதுதான் விடுதலை சிறுத்தைகளின் சாதனை என்று நான் கூறுவதும். ஒரு காலத்தில் நடிகர்கள் மேடைக்கு வந்தால்தான் இப்படி 1000கணக்கானவர்கள் 10 மணிக்கு மேலாகவும் பொதுக்கூட்டங்களிலே காத்து கிடப்பார்கள். அல்லது அண்ணா, கலைஞர், எம்ஜிஆர், ஜெயலலிதா போன்ற
கவர்ச்சி நிறைந்த தலைவர்கள் மேடைக்கு வருகிறார்கள் என்றால்தான் வருகிற வரையில் காத்து கிடப்பார்கள். இன்றைக்கு அந்த வரலாற்றை எல்லாம் முறியடித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி விடியற் காலை 4 மணிக்கு பொதுக்கூட்டம் நடக்கும் என்றாலும் பல்லாயிரக்கணக்கிலே காத்து கிடக்கிற ஒரு மாபெரும் இயக்கமாக இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி வளர்ச்சி அடைந்திருக்கிறது, வலுப்பெற்றிருக்கிறது. ஆகவே இன்றைக்கு பலருக்கும் இது கண்ணை உறுத்தும். எப்படி இவர்கள் இப்படி திரளுகிறார்கள், எப்படி இந்த கட்சி எந்த பின்புலமும் இல்லாமல் வலுப்பெற்று வருகிறது. இந்த சமூகத்தில் தொழிலதிபர்கள் இல்லை, இருந்தாலும் இவர்களுக்கு ஆதரவு தருவதில்லை. தொழிலதிபர்களாக இருப்பவர்கள், இலக்கிழார்களாக இருப்பவர்கள் யாரும் இந்த இயக்கம் வளர வேண்டும் என்று விரும்புவதில்லை. விரும்பினாலும் பெரிய அளவிலே யாரும் தட்டி கொடுப்பதில்லை. ஏதோ தாராள மனது அண்ணன் பெருமாள் நமக்கு இடத்தை தந்திருக்கிறார். அப்படி 1-2 ஜனநாயக சக்திகள் தான் நாம் வளர வேண்டும் என்று விரும்புகிறார்கள். ஆர்கே கூட அவருக்கு கடுமையான நெருக்கடி கட்டாயம் இருந்திருக்கும், சொல்ல மாட்டார். சாதி வெறியர்கள், மத வெறியர்கள், அரசியல் காழ்ப்புணர்ச்சி கொண்டவர்கள், ஏன் நீ இடம் கொடுத்து திருமாவளவனை ஊக்கப்படுத்துகிறாய் என்று அவரை கடிந்து கொள்வதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. 1 வாரம் கடிந்து சொல்வார். யார் யார் நெருக்கடி தந்தார்கள் என்று, ஏன் காவல்துறையை கூட நெருக்கடி தந்திருக்கும். ஆகவே இப்படிப்பட்ட ஒரு சமூக கட்டமைப்பில நாம் வளர்ந்துவிடக்கூடாது என்று எண்ணுகிறவர்கள், காழ்ப்புணர்ச்சி கொண்டவர்கள், நம்மை சுற்றி சூழ்ந்து கொண்டிருக்கிற சூழலில் நம்மிடையே நாளுக்கு நாள் கட்டுப்பாடு வளர வேண்டும், இராணுவ கட்டுப்பாடு வளர வேண்டும். இன்றைக்கு நான் வந்ததும் நம்முடைய தோழர்கள் சொன்னார்கள், கடைகள் எல்லாம் மூடப்பட்டு விட்டன என்று. அதிர்ச்சியோடு நான் கேட்டேன், ஏன்? கல்பாக்கம் புதுப்பட்டினம் பகுதிகளில் காவல்துறையே முன்னின்று கடைகளை அடைக்க சொல்லிவிட்டார்கள் என்று. எனக்கு மிகுந்த கவலை, அதிர்ச்சி, வேதனை. நாங்கள் என்ன சமூக விரோதிகளா? விடுதலை சிறுத்தைகளின் பொதுக்கூட்டம் நடக்கிற போது திருமாவளவன் உரையாற்ற வருகிறான் என்கிற சூழல் இருக்கிற போது கடைகளை ஏன் மூட வேண்டும்? காவல்துறையே கடைகளை மூடும்படி நெருக்கடி தந்திருக்கிறது என்று தோழர்கள் சொன்னதும் எனக்கு உள்ளபடியே வேதனைப்பட்டேன். ஏன் என்று நான் கேட்டபோது 10 ஆண்டுகளுக்கு முன்பு என்னுடைய பிறந்த நாள் விழா முடிந்து எல்லோரும் புதுச்சேரியை நோக்கி அல்லது கடலூரை நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த வேளையில் இந்த புதுப்பட்டினம் கடை ஓரத்திலே ஏதோ தகராறு ஏற்பட அது பிரச்சனையாகி அது ஒரு வன்முறையாக மாறியது. அதற்காக இன்றைக்கு கடைகளை அடைக்க சொல்கிறார்கள் காவல்துறையினர் என்று தோழர்கள் சொன்னார்கள். 10 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த அந்த நிகழ்வை நான் திரும்பி பார்க்கிறேன். உடனடியாக நான் புதுப்பட்டினத்திற்கு ஓடி வந்தேன். இந்த கல்பாக்கம் பகுதியில் உள்ள வணிக பெருங்குடி மக்களை எல்லாம் நம்முடைய அன்பு சகோதரர் அப்துல் சமத் அவர்கள், அவருடைய அருமை தந்தை பகீர் முகமது அவர்கள், இங்கே ஊராட்சி மன்ற தலைவராக இருந்த காலவர் அவர்களின் துணையோடு வணிகர்களை எல்லாம் ஒருங்கிணைத்து அண்ணன் தா வெள்ளையர் அவர்கள் அந்த வணிகர்களுக்கு திருமாவளவன் வருகிறார், அவர் நமக்கானவர், அவருக்கு நீங்கள் முழு ஒத்துழைப்பு தர வேண்டும் என்ற வழிகாட்டுதலையும் தந்த நிலையில் நான் புதுப்பட்டினம் வந்தேன். அந்த கடை தெருவிலே, சந்தை பகுதியிலே மக்களை கூட்டி உரையாற்றி, ஒருவேளை எமது கட்சி தோழர்கள்தான் அந்த வன்முறையில் ஈடுபட்டார்கள் என்பது உண்மையாயிருந்தால் நான் அதற்காக உங்களிடத்தில் பகிரங்கமாக வருத்தம் தெரிவிக்கிறேன், மன்னிப்பு கேட்கிறேன் என்று என்னுடைய வருத்தத்தை தெரிவித்தவன் நான். அப்போது யார் அதை செய்தார்கள் என்பதை கூட உறுதிப்படுத்த முடியாத நிலை. காவல்துறை விசாரித்துக் கொண்டிருக்கிறது.
விடுதலை சிறுத்தைகள் தான் இதை செய்தார்கள் என்று வணிகர்கள் எல்லாம் ஆத்திரப்பட்டார்கள். வெள்ளையன் அவர்களுக்கு தகவல் போனது. உடனடியாக அந்த வெள்ளையன் அவர்கள் என்னை தொடர்பு கொண்டு சொன்னார். அப்படியா என்று நான் கேட்டுவிட்டு அதை அலட்சியப்படுத்தவில்லை. எமது தோழர்கள் செய்திருக்க மாட்டார்கள் என்று நான் எதிர்வாதம் செய்யவில்லை. அப்படி நடந்திருந்தால் அதற்கு நான் என்ன செய்ய முடியும் என்று நான் அதை புறந்தள்ளிவிடவில்லை. உடனடியாக நான் சென்னையிலிருந்து புதுப்பட்டினத்திற்கு ஓடோடி வந்தேன். வணிக பெருங்குடி மக்களை சந்தித்தேன். எக்காலத்திலும் இந்த இயக்கத்தை நீங்கள் எதிராக பார்க்க வேண்டாம். வணிகர்களை நேசிக்கக்கூடியவர்கள் விடுதலை சிறுத்தைகள், இஸ்லாமியர்களை நேசிக்கக்கூடியவர்கள் விடுதலை சிறுத்தைகள், அனைத்து ஜனநாயக சக்திகளையும் நேசிக்கக்கூடியவர்கள் விடுதலை சிறுத்தைகள், எங்கள் மீது காவல்துறையும் சாதிவெறியர்களும் ஒரு தவறான தோற்றத்தை திட்டமிட்டு உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். அதற்கு நீங்கள் உடன்பட்டு விடக்கூடாது, அதை நம்பிவிடக்கூடாது என்று நான் அன்றைக்கு கேட்டுக்கொண்டேன். அதன் பிறகு என்றைக்காவது விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் இந்த பகுதியில் உள்ள வணிக பெருங்குடி மக்களுக்கும் பிரச்சனை வந்ததா என்றால் எதுவும் கிடையாது. சாதிவெறியர்கள் எங்கள் மீது காழ்ப்புணர்ச்சி கொண்டு அங்கொன்றும் இங்கொன்றுமாக கல்வீசியிருக்கிறார்கள். அவர்களை கூட நான் எதிராக பார்த்ததில்லை. கல்வீசும் தம்பிகள் ஒரு நாள் பூவெடுத்து வீசும் நாள் வரும். கல்லெடுத்து வீசுவோர் ஒரு நாளைக்கு திருமாவளவன் மீது பூவெடுத்து வீசும் நாள் வரும் என்றுதான் என்னை பின்பற்றும் தம்பிகளுக்கு நான் வழிகாட்டி கொண்டிருக்கிறேன். இன்றைக்கு அவன் கல்வீசுவதற்கு அவன் காரணம் அல்ல, அவனுக்கு தவறான தகவல் கொடுத்தவர்கள் தான் காரணம். திருமாவளவனை எதிராக சித்தரிப்பவர்கள் தான் காரணம். இந்த இயக்கத்தையே எதிராக சித்தரிப்பவர்கள் தான் காரணம். அரசியல் ஆதாயம் தேடுவதற்காக வன்முறைகளை திட்டமிட்டு தூண்டுகிறவர்கள் தான் காரணம். கல்லெடுத்து வீசுகிற தம்பி ஒரு அப்பாவி, அவனை நாம் சாதிவெறியர் என்று முத்திரை குத்திவிட முடியாது. எனவே அவர்கள் சுவர் விளம்பரத்தை அழித்தாலும் நீங்கள் ஆத்திரப்படக்கூடாது. நமது கொடிக்கம்பங்களை வெட்டி சாய்த்தாலும் நீ கோபப்படக்கூடாது. அவனே ஒரு நாள் கட்சியில் வந்து சேர்வான். இந்த நீளம் சிவப்பு கொடியை உயர்த்தி பிடிப்பான். சாதி ஒழிப்பே மக்கள் விடுதலை என்று சொல்வான். வேண்டுமானால் சில ஆண்டுகள் பிடிக்கலாம், அதுவரை நாம் பொறுத்திருக்க வேண்டும். எனவே இப்போது ஒரு சுவர் விளம்பரத்தை அழிப்பதால் இயக்கத்தையே அழித்து விட்டார்கள் என்று ஆத்திரப்பட்டு விடக்கூடாது. ஒரு கொடிக்கப்பத்தை சாய்ப்பதால் இயக்கத்தையே சாய்த்து விட்டார்கள் என்று நீ கோபப்படக்கூடாது. அதெல்லாம் நடக்கும். அதெல்லாம் நடந்தால்தான் அரசியல். அப்படி நடக்கிற இந்த அரசியலை எதிர்கொள்ளத்தான் நாம் பொது வாழ்க்கைக்கு வந்திருக்கிறோம் என்றுதான் ஆதவனுக்கும் சரி, ராஜகுமாருக்கும் சரி, செங்கை தமிழரசருக்கும் சரி, விடுதலை செழியனுக்கும் சரி, திருமாவளவன் வழிகாட்டி கொண்டிருக்கிறானே தவிர, அவன் கல்லெடுத்து அடித்தால் நீயும் கல்லெடுத்து அடி என்று சொல்லுகிற இழி பிறவி அல்ல திருமாவளவன். அவன் கொடிக்கம்பத்தை சாய்த்தால் நீயும் கொடிக்கம்பத்தை சாய்த்து விட்டு வா என்று சொல்லுகிறவன் அல்ல. அடங்க மறு அத்துமீறு திமிரி எழு திருப்பி அடி என்பது ஒரு தத்துவார்த்த முழக்கம். அது வெறும் விடுதலை சிறுத்தைகளுக்கு மட்டும் பொருந்தக்கூடியதல்ல. அது நீண்ட நெடிய கால ஒடுக்குமுறைகளுக்கு எதிரான ஒரு விடுதலை முழக்கம். அது அமெரிக்காவுக்கும் பொருந்தும், கனடாவுக்கும் பொருந்தும், ஐரோப்பிய நாடுகளுக்கும் பொருந்தும், தென்னாப்பிரிக்காவுக்கும் பொருந்தும், இந்தியாவுக்கும் பொருந்தும், தமிழ்நாட்டுக்கும் பொருந்தும், புதுப்பட்டினத்துக்கும் பொருந்தும், தாழ்த்தப்பட்டவர்களுக்கும் பொருந்தும், பொருட்படுத்தப்பட்டவர்களுக்கும் பொருந்தும், சிறுபான்மையினருக்கும் பொருந்தும், பெண்களுக்கும் பொருந்தும், குழந்தைகளுக்கு கூட பொருந்தும். அடித்தான் திருப்பி அடிக்கும் குழந்தை. அடக்குமுறைகளுக்கு எதிராக, ஒடுக்குமுறைகளுக்கு எதிராக நீ திமிரி எழ வேண்டும் என்று சொன்னால் அடிமை ஆகிவிடக் கூடாது. அந்த அடிமைத்தனத்திற்கு பழகிவிடக் கூடாது. நீ மீட்சி பெறுவதற்கு வழி இருக்கிறது என்பதை சொல்லுகிற ஒரு தத்துவார்த்த முழக்கம். அதைத்தான் இங்கே தோழர் ரவிக்குமார் அவர்கள் பள்ளி வகுப்பறையில் அல்லது கல்லூரி வகுப்பறைகளில் நாம் பெற்ற விழிப்புணர்வை விட இந்த நான்கு வார்த்தைகள், இந்த முழக்கங்கள் நமக்கு தலைநிமிர்வை தந்திருக்கின்றன என்று சொன்னார். ஆகவே அந்த முழக்கம் வேறு. அதற்காக குடிசையை கொடுத்துகிறார்கள் சாதிவெறியர்கள் என்று நாம் அப்பாவி இந்த பிற்படுத்தப்பட்ட மக்களின் குடிசைகளை ஒருபோதும் கொடுத்தியதில்லை. ரெட்டவேளை சீனிவாசன் காலத்திலும் சரி, இன்றைக்கு திருமாவளவன் காலத்திலும் சரி,
நாகரிகத்தை கடைபிடிப்பவர்கள் நாம். எந்த அப்பாவிகளின் குடிசைகளையும் நாம் கொளுத்தியதில்லை. தனிநபர்களுக்கிடையிலே சண்டை என்றால் தனிநபர்களுக்கிடையிலே மோதலாம். ஒரு தாழ்த்தப்பட்ட இளைஞன் தப்பு செய்கிறான், தவறு இழைக்கிறான், வம்பு இழுக்கிறான் என்றால் அந்த தனிப்பட்ட ஒருவன் மீது தாக்குதல் நடத்தலாம், அல்லது காவல்துறையில் புகார் செய்யலாம். காவல்துறை எப்போ எப்போ என்று காத்திருக்கும். தலித்துகள் மீது வழக்கு கொடுத்தால், புகார் கொடுத்தால் அவர்களுக்கு திருடல் வேலி அல்வா சாப்பிடுவதை போல புகார் கொடுக்காமலேயே வழக்கு போடுவார்கள். நான் வந்ததும் நம்முடைய தோழர்கள் பார்க்கும் பேரறிவாளன் விடியல் வேலழகன் போன்ற தம்பிகள் எல்லாம் வந்து வேதனையோடு வருத்தத்தோடு சொன்னார்கள், முன்னணி பொறுப்பாளர்கள் மீதெல்லாம் ரவுடி முத்திரை குத்துவதற்கு காஞ்சி மாவட்ட காவல்துறை கெடுபிடி செய்கிறது. தவறாக யாரோ ஒருவன் பிள்ளையை கடத்துகிறான், ஆளை கடத்துகிறான் என்கிற வழக்கில் கட்சியின் பொறுப்பாளர் என்று தெரிந்திருந்தும், ஒன்றிய பொறுப்பாளர் என்று, ஒன்றிய கவுன்சிலர் என்று தெரிந்திருந்தும் விடியல் வேலழகனை கடத்தி கொண்டு போய் நிர்வாணப்படுத்தி அவனை கடுமையாக தாக்கி வதை செய்திருக்கிறார்கள். இது ஒரு வகையான மனப்பிறழ்வு நோய். ஆண்களை நிர்வாணப்படுத்தி ஒரு ஆணையை பார்க்கிறார் என்றால் அதை போல ஒரு மனப்பிறழ்வு, டீவியேஷன், ஆங்கிலத்திலே டீவியேஷன் என்பார்கள், மனப்பிறழ்வு. அவனை ஜட்டியோடு உட்கார வைத்து அடித்தால் கூட பரவாயில்லை. ஒரு ஆண் இன்னொரு ஆணை நிர்வாணப்படுத்தி அவனை பல மணி நேரம் நிர்வாண நிலையிலேயே பார்க்கிறார் ஒருவர் என்றால் அது பெர்வர்டட் பிஹேவியர், மனப்பிறழ்வு நோய். அது நமக்கு பனியன் இல்லாமலேயே ஒருவரை பார்த்தால் முகம் சுரிக்கிறோம், சட்டையை போடுங்கள் என்று சொல்கிறோம், கூச்சமாக இருக்கிறது. ஆணுக்கு ஆண் சட்டையை காட்டுகிற போதே நமக்கு கூச்சமாக இருக்கிறது. சட்டையை போட்ட பிறகுதான் போய் பார்க்கிறோம். ஆண்கள் வந்தாலேயே உடனே நாம் பனியனோடு அமர்ந்திருந்தால் உடனே ஒரு துண்டு எடுத்து போர்த்தி கொள்கிறோம். அப்படித்தான் நமக்கு பிஹேவியர் வளர்ந்திருக்கிறது, நடத்தை வளர்க்கப்பட்டிருக்கிறது. ஆனால் ஒரு தவறான கருத்தின் அடிப்படையில் செய்யாத ஒரு குற்றத்திற்காக அவனை கடத்தி கொண்டு போய் நிர்வாணப்படுத்தி அடித்து கொடுமை செய்திருக்கிறார்கள். காவல்துறை எப்போதுமே இந்த 25-30 ஆண்டுகளாக நாம் இந்த ஒடுக்குமுறைகளை எல்லாம் தாண்டித்தான் வந்திருக்கிறோம். குண்டர் தடுப்பு சட்டம், தேசிய பாதுகாப்பு சட்டம், 110 விதியின் கீழ் ரவுடி முத்திரை குத்துவது, இது எளிது. ஆகவே சாதி வெறியர்கள் புகார் கொடுத்தால் உடனே விடுதலை சிறுத்தைகள் தலித் இளைஞர்கள் மீது வழக்கு போடுவது, அவர்களை சிறைப்படுத்துவது என்பது காவல்துறையில் எல்லோருக்கும் அப்படி இருக்கிறது என்று நான் சொல்ல மாட்டேன். எல்லோரும் அப்படி மனப்பிறவு நோய்க்கு ஆளாகிவிட்டார்கள் என்று சொல்ல மாட்டேன். சாதி வெறி என்பதே ஒரு பெர்வெர்டட் பிஹேவியர் தான், அதுவே ஒரு வகையான மனப்பிறவு நோய் தான். அப்படி சாதிய உணர்வுள்ளவர்கள், மதவெறி உணர்வுள்ளவர்கள் காக்கி சட்டைக்குள்ளும் ஒளிந்து கிடக்கிறார்கள். அவர்களுக்கு இந்த இயக்கம் வளர்வது பிடிக்கும். உனக்கு பிடிக்காமல் இருக்கலாம், ஆனால் இந்த இயக்கம் வளர்வதை எந்த கொம்பனாலும் தடுக்க முடியாது. நீ அடிவயிறு எரிந்து சாவையே சாவாயே தவிர இந்த இயக்கத்தை அழிக்கலாம் என்று மட்டும் கனவு காணாதே, அது நடக்காது. இது 1000 காலத்து பயிர். எத்தனையோ கொம்பாதி கொம்பரெல்லாம் முயற்சி பண்ணி பார்த்து மண்ணை கவினாடே தவிர இந்த இயக்கத்தை யாராலும் வீழ்த்த முடியாது. இது காலத்தின் தேவை, வரலாற்று தேவை. திருமாவளவனுக்கு பின்னாலும் இது நிமிர்ந்து நிற்கும். ஆவேசமாய் இந்த இயக்கம் மீது நடை போடும் என்பதை தெரிவித்துக் கொள்ள நான் கடமைப்பட்டிருக்கிறேன். ஒரு இன்ஸ்பெக்டர், சப் இன்ஸ்பெக்டரோ சூனாம்பேடில் இருக்கிற ஒரு இன்ஸ்பெக்டர் வந்து ஒரு பயிரை பிடிச்சி போய் நிர்வாணப்படுத்தி அடிச்சுட்டு அந்த இயக்கம் அழிஞ்சிருமா? காஞ்சிபுரம் மாவட்டத்தில் 2 பேர் மேல நீ பொய் வழக்கு போட்டுட்டு அந்த இயக்கம் அழிந்து விடுமா? இந்த இயக்கம் மலர்ந்ததே 70% காவல்துறையினரால் தான். நான் ஊர் ஊராய் போய் கூட்டம் போட முடியாது. போலீஸ் தான் ஊர் ஊராய் பூஷ்காரங்களோடு புகுந்து நீ சிறுத்தையா, எங்கே வாயை தர, எங்கே சிறுத்தை என்றால் சீர்காட்டு என்றெல்லாம் கேட்டு கேட்டு சிறுத்தையா இல்லாதவனையும் சிறுத்தையாக்கி விட்டாங்க. எங்கே அப்துல் சமத் அவர்கள் சொன்னார்கள், காரணையிலேயே பஞ்சமநில மீட்பு போராட்டம் நடந்த காலத்தில் இருந்து நான் தலித் இயக்கங்களோடு தொடர்பு கொண்டிருப்பவன். ஒரு காலத்தில் ராம்லால் பாஸ்வான் ஒரு மாபெரும் எழுச்சி மிக்க தலைவராக தமிழகத்தில் வளம் வந்தார்.
காஞ்சி மாவட்டத்திற்கு அவர் வந்த போதெல்லாம் அப்படி ஆயிரக்கணக்கான தலித் இளைஞர்கள் அவர் பின்னால் அணிதிரண்டதை நான் பார்த்திருக்கிறேன். இன்றைக்கு திருமாவளவன் பின்னால் இப்படி ஆயிரக்கணக்கானவர்கள் திரண்டிருப்பதை பார்த்து நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் என்று சொன்னார். ஆகவே இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒரு மாபெரும் அரசியல் சக்தியாக எழுச்சி பெற்றிருக்கிறது என்று சொன்னால் அதற்கு நம்முடைய காவல்துறை நண்பர்களும் ஒரு காரணம். எத்தனை ஒடுக்குமுறைகளை ஏவினாலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து ஒரு நபர் கூட வேறு எந்த கட்சிக்கும் போனதில்லை. இன்றைக்கு மேடையிலே பல கட்சிகளிலிருந்து தோழர்கள் வந்து சேர்ந்தார்கள். விடுதலை சிறுத்தை இல்லாத யாரையாவது சில பேர் மேடையிலே ஏற்றி கொண்டு சொல்லிக் கொள்ளலாம், சிறுத்தை இயக்கத்திலிருந்து சிலர் வந்திருக்கிறார்கள். இத்தனை ஒடுக்குமுறைகளையும் தாங்கி கொண்டிருக்கிறார்கள் சிறுத்தைகள். எங்களுக்கு ஒரு லட்சியம் இருக்கிறது, ஒரு இலக்கு இருக்கிறது. எங்களுக்கு புனித ஜார்ஜ் கோட்டை மட்டுமே இலக்கு அல்ல, செங்கோட்டை மட்டுமே இலக்கு அல்ல, ஒன்றிரண்டு சட்டமன்ற உறுப்பினர் அல்லது ஒன்றிரண்டு நாடாளுமன்ற உறுப்பினர் ஆக வேண்டும் என்பது அல்ல. அதைத்தான் இங்கே நினைவூட்டினார் அப்துல் சமத் அவர்கள். எனக்கு ரோல் மாடல், முன்மாதிரி நடிகர் ரஜினிகாந்த் ஆட்சி அரசியலுக்கு வருகிறார், நண்பர் கமல்ஹாசன் அரசியலுக்கு வருகிறார். 55-60 வயது வரையில் ஆடி பாடி டூயட் பாடி எப்படியெல்லாம் சொகுசாக இருக்க வேண்டுமோ சொகுசாக இருந்துவிட்டு இப்போது அம்மா இல்லை கலைஞர் முதுமை, எனவே வெற்றிடத்தை நிரப்பலாம் என்கிற வேட்கையோடு அவர்கள் அரசியலுக்கு வருவதற்கு அவர்களுக்கு முன்னோடி அல்லது முன்மாதிரி எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும். எம்ஜிஆர் அப்படித்தான் அரசியலில் நீண்டகாலம் 60 வயது வரையில் கதாநாயகராக நடித்து பின்னர் அரசியலுக்கு வந்து முதல்வரானார். அம்மாவும் அப்படி எம்ஜிஆரோடு ஜோடியாக நடித்து பிறகு அரசியலுக்கு வந்து முதல்வரானார். ஆகவே சினிமாவில் முகம் காட்டினால் கவர்ச்சி, தமிழ்நாட்டு மக்கள் இளிச்சவாயர்கள் கவர்ச்சிக்கு பலியாகி முதல்வராக்குவார்கள் எம்ஜிஆரை ஆக்கியதைப் போல, ஜெயலலிதா அம்மையாரை ஆக்கியதைப் போல என்கிற ஆசைகளோடு கனவுகளோடு நண்பர் ரஜினிகாந்த் அவர்களும் நண்பர் கமல்ஹாசன் அவர்களும் அரசியலுக்கு வரலாம். அவர்களுக்கு முன்மாதிரிகள் எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும், திருமாவளவனுக்கு முன்மாதிரிகள் புரட்சியாளர் அம்பேத்கரும் தந்தை பெரியாரும். நான் எம்ஜிஆரை பார்த்து ஜெயலலிதாவை பார்த்து அவர்களெல்லாம் முதலமைச்சரானதை போல் நாம் ஏன் ஆகக்கூடாது என்று நான் ஒப்பீடு செய்து அரசியலுக்கு வந்தவர் அல்ல. அல்லது சாதியை வைத்து சாதி பலத்தை வைத்து நாங்கள் இவ்வளவு சதவிகிதம் இருக்கிறோம், யார் யாரோ ஆட்சிக்கு வந்திருக்கிற நிலையில் இத்தனை சதவிகித மக்கள் தொகை கொண்ட நாங்கள் ஏன் ஆட்சிக்கு வரக்கூடாது என்று முதலமைச்சருக்கு ஆசைப்படுகிற சிலரை போல. எனக்கு அப்படி ஒரு அப்பா இல்லை. என் மகன் தான் அழகாக இருக்கிறான், என் மகன் ஆங்கிலம் பேசுகிறான், என் மகன் ஒபாமாவோடு பேசுவான், என் மகன் தான் அடுத்த முதலமைச்சர் என்று சொல்ல எனக்கு ஒரு தந்தை இல்லை. ஆனால் என் மக்கள் இருக்கிறார்கள், என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகள் இருக்கிறார்கள். எனவே எனக்கு யாரும் பரிந்துரை செய்ய ஆள் இல்லை. திருமாவளவனை முதலமைச்சர் ஆக்குங்கள் என்று பரிந்துரை செய்ய ஆள் இல்லை. ஆனால் ஒரு நாள் புனித ஜார்ஜ் கோட்டையில் சிறுத்தைகள் கொடியேற்றும் காலம் வரும். அது எங்கள் பயணத்தின் ஒரு பகுதி, அவ்வளவுதான், அது இறுதி இலக்கல்ல. புனித ஜார்ஜ் கோட்டையிலே கொடியேற்றுவது உங்களுக்கு வேண்டுமானால் இறுதி இலக்காக இருக்கலாம். மோடி அமர்ந்த நாற்காலியில் அமர வேண்டும் என்பது வேண்டுமானால் உங்களுக்கு ஒரு கனவாக இருக்கலாம். நாங்கள் அம்பேத்கர் கண்ட கனவை நனவாக்க வேண்டும், தந்தை பெரியார் கண்ட கனவை நனவாக்க வேண்டும். இந்த சமூகத்தில் புரட்சிகரமான ஜனநாயகமான மாற்றம் நிகழ வேண்டும். அந்த இலக்கை நோக்கி நாங்கள் பயணப்படுகிறோம். அதற்கான அரசியலை பேசுகிறோம், அதற்கான அமைப்பை கட்டுகிறோம். எனவே எங்கள் இயக்கத்தின் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கனவு என்பது வெறும் ஆட்சி அதிகாரத்தோடு முடிந்து விடுவதல்ல. சமூக மாற்றத்தை, புரட்சிகர சமூக மாற்றத்தை ஏற்படுத்த ஆட்சி அதிகாரமும் பயன்படும் என்கிற வகையில் தேர்தல் அரசியலில் நாங்கள் இருக்கிறோம். அதனால்தான் எல்லோரும் இப்போதே தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கிவிட்டார்கள்.
நாங்கள் தேர்தல் தேதி அறிவித்த பிறகுதான் தேர்தலை பற்றிய கவலைப்படுவோம். பரீட்சைக்கு அட்டவணை அறிவித்த பிறகுதான் நாங்கள் படிக்கிற பழக்கம் உள்ளவர்கள். ஆனால் பரீட்சையிலே பாஸ் பண்ணி விடுவோம். வெறும் தேர்தலில் ஒன்று ரெண்டு பேர் வெற்றி பெறுவதற்கு பெயர் பாஸ் அல்ல, அரசியலில் நீடித்து நிலைப்பதற்கு பெயர் தான் பாஸ். தமிழ்நாட்டு அரசியலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை தவிர்த்துவிட்டு தமிழக அரசியல் களத்தில் யாராலும் காய்களை நகர்த்த முடியாது என்கிற நிலையை இன்றைக்கு நாங்கள் எட்டியிருக்கிறோம் என்று சொன்னால், இது ஆணவத்தின் வெளிப்பாடாக நான் சொல்லவில்லை, வேறு எவனும் சொல்ல மாட்டான் என்பதால் சொல்லுகிறேன். யோசித்து பாருங்கள், 1999 நான் முதன் முதலாக தேர்தலில் போட்டியிட்ட போது எத்தனையோ கடுமையான வன்முறைகளை எல்லாம் தாண்டி 2.5 லட்சம் வாக்குகளை பெற்றோம். எந்த ஊடகமாவது யார் இந்த திருமாவளவன், என்ன கட்சி இந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சி, எந்த பின்னணியில் இவ்வளவு வாக்குகளை இவர்கள் பெற்றார்கள் என்று விவாதித்ததுண்டா, கட்டுரை எழுதியதுண்டா? இந்த 25 ஆண்டுகளுக்கு பிறகும் பத்திரிகைகளிலே நமக்கு 3 காலத்திற்கு மேல் அதிகபட்சம் இடம் ஒதுக்க மாட்டார்கள். 8வது பக்கம் 10வது பக்கத்தில் தான் செய்தி போடுவார்கள். 15 செகண்டுக்கு மேல் நம்முடைய செய்தியை தொலைக்காட்சிகளில் காட்ட மாட்டார்கள். நாளைக்கு எவனாவது ஒரு சிரிப்பு நடிகன் கட்சியை தொடங்கினால் கூட அவருக்கு நிமிடக்கணக்கிலே செய்தியில் காட்டுவார்கள், முதல் பக்கத்திலே வண்ணத்தில் செய்தியை போடுவார்கள். ஆனால் திருமாவளவன் விடுதலை சிறுத்தைகள் கட்சி வளர்ந்துவிடக் கூடாது என்பதிலே அவ்வளவு கவனமாக இருக்கிறார்கள். அவர்கள் கனவிலே மண்ணள்ளி போடக்கூடிய வகையில் தான் எவனோ ஒருவன் பேஸ்புக் கண்டுபிடித்திருக்கிறான், வாட்ஸ்அப் கண்டுபிடித்திருக்கிறான், எவனோ ஒருவன் இந்த சாதி வெறியர்களுக்கெல்லாம் சவுக்கடி கொடுக்கக்கூடிய வகையில், விடுதலை சிறுத்தைகளே இப்படிப்பட்ட சாதி வெறியர்களை நம்பி நீங்கள் காத்து கிடக்க வேண்டாம், உங்கள் நிகழ்வுகளை நீங்கள் யூடியூபில் ஏற்றி விடுங்கள், முகநூலில் பதிவிடுங்கள், வாட்ஸ்அப்பில் பதிவிடுங்கள், உங்கள் நிகழ்வுகளை பார்ப்பதற்கு 1000கணக்கான லட்சக்கணக்கான தோழர்கள் உலக நாடுகளில் காத்து கிடக்கிறார்கள் என்று இன்றைக்கு உலகம், ஊடக உலகம் புதிய பரிமாணத்தை பெற்றிருக்கிறது, பரிணாமத்தை பெற்றிருக்கிறது. ஆகவே இப்படிப்பட்ட சூழலில் நம்முடைய இயக்கத்தை எவராலும் அழித்துவிட முடியாது. மறைந்த புதைந்த வரலாற்றை எல்லாம் மீட்டெடுக்கிற இயக்கமாக, மறைந்த புதைந்த உண்மைகளை எல்லாம் உயிர் பூட்டுகிற இயக்கமாக, இன்றைக்கு விவாத களங்களில் சவால் விடுகிற ஒரு இயக்கமாக, ஆதாரங்களோடு வாதிடக்கூடிய ஆற்றல் பெற்றவர்களை கொண்ட ஒரு பேரியக்கமாக, கொள்கை பூர்வமாக கோட்பாட்டு அடிப்படையில் தமது பயணத்தை தகவமைத்துக் கொண்டு இயங்குகிற ஒரு பேரியக்கமாக, பதற்றப்படாமல் பரபரப்படையாமல் நின்று நிதானமாக இயங்குகிற ஒரு மகத்தான சக்தியாக இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி தமிழ் மண்ணில் வளர்ச்சி அடைந்து வருகிறது, வலுப்பெற்று வருகிறது. தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, ஆந்திராவிலே தெலுங்கை தாய்மொழியாக கொண்ட அந்த மண்ணின் பூர்வீக குடிகளும் எங்கள் கொடி நீளம் சிவப்பு நட்சத்திரம் பொறித்த கொடிதான், எங்களுக்கு தலைவர் திருமாவளவன் தான் என்று இன்றைக்கு ஆந்திர மண்ணிலே முழக்கமிடுகிற காட்சிகளை நீங்கள் பார்த்திருக்க முடியும். அண்மையிலே திருப்பதியில் இந்த வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தை எதிர்த்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் இதர தலித் அமைப்புகளும் இணைந்து ஒரு மாபெரும் பேரணி பொதுக்கூட்டத்தை நாம் நடத்தினோம். வருகிற ஆகஸ்ட் 6ஆம் தேதி சுண்டூர் படுகொலையை கண்டித்து குண்டூர் மாவட்டத்திலே சுண்டூர் என்கிற இடத்தில் ஒரு மாபெரும் பொதுக்கூட்டத்தை விடுதலை சிறுத்தைகள் கட்சி நடத்த இருக்கிறது. ஆந்திராவில் மட்டுமல்ல, தெலுங்கானாவிலும், ஆந்திரா தெலுங்கானாவில் மட்டுமல்ல, கர்நாடகா கேரளாவிலும் இன்றைக்கு ஒடுக்கப்பட்ட மக்களால் பூர்வீக குடிகளால் நேசிக்கப்படுகிற இயக்கமாக, அந்த மக்களின் நம்பிக்கை பெற்ற ஒரு பேரியக்கமாக வலுவடைந்து வருகிறது. அந்த அடிப்படையில் தான் அண்மையிலே கூட MIM என்கிற இஸ்லாமிய அமைப்பின் தலைவர் ஒவைசி அவர்கள் சென்னைக்கு வந்திருந்த போது சொன்னார், தென்னிந்திய மாநிலங்களில் வளர வேண்டிய வலுப்பெற வேண்டிய விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு என்றென்றைக்கும் நாங்கள் துணை நிற்போம் என்று. அப்துல் சமது மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் இருக்கிற இஸ்லாமிய அமைப்புகள் மட்டுமல்ல, இன்றைக்கு அகில இந்திய அளவிலே இஸ்லாமிய அமைப்புகளும்
சிறுபான்மை சமூகத்தை சார்ந்த அமைப்புகளும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி வளர வேண்டும் வலுப்பெற வேண்டும் என்று விரும்புவதற்கு காரணம் மதவாதிகளின் மாய்வால அரசியலுக்கு பலியாகாமல் இருப்பதுதான். சொன்னாரே அப்துல் சமத், திருமாவளவன் நினைத்திருந்தால் எந்த பதவியையும் அவரால் பெற்றிருக்க முடியும், ஆளுவரோடு நெருக்கமாக இருந்திருக்க முடியும், தமிழ்நாட்டிலும் சரி இந்திய அளவிலும் சரி ஆளும் கட்சியினரோடு நட்புறவை ஏற்படுத்திக் கொள்ள முடியும். ஆனால் அப்படி வெறும் பதவி பவிசுக்காக, வெறும் சுகமான சுகுசான வாழ்க்கைக்காக இந்த மக்களை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று நினைக்காமல், உண்மையான அம்பேத்கரின் வாரிசாக, பெரியாரின் வாரிசாக இந்த களத்திலே திருமாவளவன் நிற்கிறார். அதுதான் அவருடைய வல்லமைக்கு ஆற்றலுக்கு சான்று, தலைமைக்கு சான்று என்று இங்கு எடுத்து சொன்னார். இப்படி அப்துல் சமது போன்றவர்கள் நம்மை பாராட்ட வேண்டும் என்பதற்காக நாம் இந்த அணுகுமுறைகளை கையாளவில்லை. உண்மையில் நாம் புரட்சியாளர் அம்பேத்கரின் கொள்கைகளை உள்வாங்கி இருக்கிறோம். அதனால் தான் இந்த மண்ணில் ஜனநாயகம் பாதுகாக்கப்பட வேண்டும், சிறுபான்மையினர் பாதுகாக்கப்பட வேண்டும், தலித்துகள் பழங்குடி மக்கள் பெண்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். இந்த கருத்தோடு தான், இத்தகைய கருத்தியல் புரிதலோடு தான் மாவீரன் தாத்தா ரெட்டமலை சீனிவாசன் அவர்களும் பண்டிதர் அயோத்திதாசர் அவர்களும் அவர்களின் காலத்தில் போராடி இருக்கிறார்கள், அவர்களின் காலத்தில் பணியாற்றி இருக்கிறார்கள். பறையன் என்று சொன்னாலே இழிவு என்று கருதி கொண்டிருந்த காலத்தில் பறையன் என்கிற பெயரில் ஒரு இதழை தொடங்கி நடத்துகிற துணிச்சல் தாத்தா ரெட்டமலை சீனிவாசன் அவர்களுக்கு வந்தது என்று சொன்னால் அது எதற்காக என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அது இழிவு சொல் அல்ல. எவனோ ஒரு மூடன் பறையடிப்பதால் பறையன் என்று விளக்கம் தந்திருக்கிறான், அவனை போல ஒரு முட்டால் வேறு எவனும் இருக்க முடியாது. பறை அடித்ததால் பறையன் அல்ல. ஒரு கிராமத்திலே 400-500 குடும்பங்கள் இருக்கின்றன, 500 குடும்பங்களில் இருப்பவர்களும் பறை அடித்து என்றைக்காவது நாம் பார்த்திருக்கிறோமா? பறை ஒரு குறிப்பிட்ட சமூகத்தின் சொத்தாய், தமிழ் சமூகத்தின் ஆதி தமிழர்களின் முதல் இசை கருவி பறை. அதன் பிறகு பரிணாமம் அடைந்ததுதான் வெவ்வேறு வகையான தோல் கருவிகள். முதலில் ஒரு வட்டில் தோலை பதப்படுத்தி இழுத்து கட்டி அடித்து முழக்கம் செய்தவன் தமிழன். அது தமிழனின் முதல் இசை கருவி. அப்படி என்றால் பறையன் என்றாலே தமிழன் என்றுதான் பொருளாக இருக்க முடியும். பறை அடித்ததால் பறையனாக முடியாது. இது முட்டாள்தனமான ஒரு விளக்கம். அது ஒரு தொழிலாக பெயர் அல்ல, அது ஒரு மூத்த குடியின் இயல் பெயர். பாணன் பறையன் கடம்பன், பாணன் பறையன் துடியன் கடம்பன், இந்நான்கு அல்லத நான்கு அல்ல பிற குடிகள் என்று. இந்த நான்கும் தான் குடிகள், தமிழ் குடிகள். பாணன் பான் என்கிற இசையை, இசைக்கருவியை முழங்கியவன். பறையன் பறை என்கிற இசைக்கருவியை முழங்கியவன். துடி என்பதும் ஒரு இசைக்கருவிதான். கடம்பன் என்பதும் கூட அப்படிப்பட்ட ஒரு பெயர்தான். இவர்களெல்லாம் ஒரு காலத்தில் இந்த மண்ணின் மூத்த குடிகளாக இருந்தவர்கள், பூர்வீக குடிகள். எங்கே போனார்கள் இந்த பெயர்கள், எங்கே போயின? இதையெல்லாம் உணர்ந்த காரணத்தினால்தான் ரெட்டமலை சீனிவாசன் அவர்கள் இந்த பெயர் இழிபெயர் அல்ல, இது பூர்வீக குடியின் அடையாளம், எனவே நான் பறையன் என்று சொல்லிக் கொள்வதில் பெருமைப்படுகிறேன், இந்த மண்ணின் மைந்தன், இந்த மண்ணின் பூர்வீக குடி, இந்த மண்ணுக்கு மூத்த குடி, ஆதிக்குடி என்ற பொருளை உணர்த்தக்கூடிய வகையில் தான் ரெட்டமலை சீனிவாசன் அந்த பெயரை புதுப்பித்தான். அதுதான் உண்மையும் கூட. ஆகவே அப்படிப்பட்ட அந்த மாவீரன் தாத்தா ரெட்டமலை சீனிவாசன் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை விட வயதில் மூத்தவர், 30-40 வயது மூத்தவர். ஆனாலும் அவர் அம்பேத்கரின் தலைமையை ஏற்றுக்கொண்டார். இரண்டு பேரும் வட்டமேச மாநாட்டில் கலந்து கொண்டார்கள். இந்த ஒடுக்கப்பட்ட மக்களின்
தலை நிமிர்வுக்காக, இவர்களின் வாழ் உரிமைகளுக்காக, ஜனநாயக உரிமைகளுக்காக மட்டமேசை மாநாட்டிலே பங்கேற்று உரத்து முழங்கியவர்கள் இந்த மக்கள் பூர்வீக குடி மக்களுக்காக மட்டுமல்ல தோழர்களே, வயது வந்தோர் அனைவருக்கும் வாக்குரிமை வேண்டும் என்று வட்டமேசை மாநாட்டில் பேசியவர்கள் காந்தியோ காந்தியோடு சென்றவர்களோ அல்ல, புரட்சியாளர் அம்பேத்கரும் தாத்தா ரெட்டவேலை சீனிவாசன் அவர்களும் தான். எல்லா சாதியை சார்ந்தவர்களுக்கும், எல்லா மதத்தை சார்ந்தவர்களுக்கும், எல்லா மொழியை பேசக்கூடியவர்களுக்கும், எல்லா இனத்தை சார்ந்தவர்களுக்கும், எல்லா மாநிலங்களை சார்ந்தவர்களுக்கும், ஏழையாயிருந்தாலும் பணக்காரனாயிருந்தாலும் படிக்காதவனாயிருந்தாலும் படித்தவனாயிருந்தாலும் வயது வந்தால் அவர்களுக்கு வாக்குரிமை தர வேண்டும் என்று வெள்ளையனிடத்திலே போராடி வாதாடி பெற்றவர்கள் தாத்தா ரெட்டவேலை சீனிவாசன் அவர்களும் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களும். இது எத்தனை பேருக்கு தெரியும்? பெண்களுக்கான வாழ்வாதார உரிமைகளை பாதுகாக்க வேண்டும் என்று பாடாற்றியவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். விவசாயத்தை பெருக்க வேண்டும், ஆற்று நீரை வீணாக்க கூடாது, அணைகளை கட்டி விவசாயம் மட்டுமல்ல மின்சாரத்தை உற்பத்தி செய்ய வேண்டும், இன்னும் இந்த நீர் வளத்தை வெவ்வேறு வகைகளில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று இந்த நாட்டுக்கு தேசத்திற்கு ஆலோசனை வழங்கியவர், செயல் திட்டங்களை வழங்கியவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். ஜவஹர்லால் நேரு அவர்கள் பிரதமராக இருந்த காலத்தில் இந்தியாவிலே அணைகளை கட்டும் திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது என்றால் அதற்கு அடித்தளமிட்டவர் தாத்தா மாவீரன் நம்முடைய புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். தக்ராடங்கள் திட்டம் உள்ளிட்ட பல்வேறு அணைகள் நேரு காலத்திலே கட்டப்பட்டன. மேட்டூர் அணையை போல, கேஆர்எஸ் அணையை போல, நாம் கேள்விப்படுகிற பல்வேறு முல்லையார் முல்லை பெரியார் அணையை போல, இவையெல்லாம் அண்மை காலங்களில் இந்த நூறாண்டுகளில் கட்டப்பட்டவை என்றாலும் நேரு காலத்தில் முதல் முதலாக இந்த அணைகள் கட்டும் திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது என்றால் நேருவுக்கே அந்த சிந்தனையை வரவழைத்தவர், அந்த ஆலோசனையை தந்தவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் என்பதை யாரும் மறுத்துவிட முடியாது. ஆகவே இந்திய தேசத்தின் ஒட்டுமொத்த உற்பத்தியை பெருக்க என்ன வழி, பொருளாதாரத்தை மேம்படுத்த என்ன வழி, இந்திய ரூபாயின் மதிப்பை உலக அரங்கிலே உயர்த்துவதற்கு என்ன வழி, விவசாயத்தை பெருக்குவதற்கு என்ன வழி, இப்படி பல்வேறு வகையிலே இந்த தேசத்தை மேம்படுத்துவதற்கான வழிவகைகளை கண்டு அதை வழங்கியவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். ஆனால் இந்த சாதிவெறியர்களும் மதவெறியர்களும் அவரை ஒரு குறிப்பிட்ட சாதி சங்க தலைவராக சுருக்கி பார்த்தார்கள். காலம் அவர்களின் வாயில் மண்ணை அள்ளி போட்டது. அம்பேத்கரின் புகழை எவராலும் மறைக்க முடியாது, அவருடைய அறிவாற்றலை யாராலும் சிதைக்க முடியாது. அதனால்தான் மோடி அம்பேத்கரின் 125வது ஆண்டு பிறந்த நாள் விழாவை பாராளுமன்ற வளாகத்திலே கொண்டாடிய போது சொன்னார், எங்கோ ஒரு குக்கிராமத்தில் கிடந்த நான் இன்றைக்கு பிரதமர் ஆக்காளில் அமர்வதற்கு அம்பேத்கர் தான் காரணம் என்று சொல்லக்கூடிய வகையில, ஒரு ஒப்புதல் வாக்கு மூலம் தரக்கூடிய வகையில காலம் எல்லாவற்றையும் தலைகீழாக மாற்றி போட்டிருக்கிறது. தலை நிமிரச் சேரி திரளும், தலை கீழாய் நாடு புரளும் என்று நாம் சொன்னது இன்றைக்கு நிறைவேறி இருக்கிறது. எந்த சாதிவெறியர்களும் மதவெறியர்களும் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை இழிவுபடுத்தினார்களோ, ஓரம் கட்டினார்களோ, ஒதுக்கினார்களோ, அவமதித்தார்களோ, அவமானப்படுத்தினார்களோ, அதே சாதிவெறியர்கள் அதே மதவெறியர்கள் இன்றைக்கு அம்பேத்கரை போல உண்டா, அவருடைய அறிவாற்றலுக்கு நிகரானவர் யாரும் உண்டா என்று சொல்லக்கூடிய வகையில இன்றைக்கு இந்திய அரசியல் தலைகீழாக மாறி கிடக்கிறது. ஆந்திராவில் சந்திரபாபு நாயுடு அவர்கள் ஹைதராபாத்திலே 125 அடி உயரத்திலே வெங்கட சிலை நிறுவ அந்த அமராவதி என்கிற இடத்திலே, ஹைதராபாத்தில் அல்ல, அமராவதி என்கிற புதிய தலைநகரத்திலே 125 அடி உயரத்திலே 100 ஏக்கர் பரப்பளவில் பூங்கா அமைத்து புரட்சியாளர் அம்பேத்கருக்கு இந்தியாவில் வேறு எங்கும் இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய பெருமையை சேர்க்க ஏற்பாடு செய்து வருகிறார். அதே போல தெலுங்கானா முதலமைச்சர் சந்திரசேகர ராவ் அவர்களும் ஹைதராபாத்திலே 125 அடி உயரத்திலே வெண்கல சிலையை நிறுவப் போகிறார். குஜராத்திலே, மகாராஷ்டிராவிலே புரட்சியாளர் அம்பேத்கரின் 125வது ஆண்டு விழாக்களை, பிறந்த நாள் விழாக்களை அரசு விழாக்களாக நடத்தினார்கள்.
மராட்டிய மாநிலத்தை சார்ந்த அரசு அம்பேத்கர் லண்டனுக்கு போயிருந்த போது எங்கே தங்கி படித்தார் என்று அவர் தங்கியிருந்த இல்லத்தை தேடி கண்டுபிடித்து பல கோடி ரூபாய் செலவு செய்து அந்த இடத்தையே இல்லத்தையே விலைக்கு வாங்கி அம்பேத்கர் இங்கே தான் படித்தார் என்று இன்றைக்கு அங்கே பெயர் பலகையை திறந்து வைக்கக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. எந்த அம்பேத்கரை மாட்டு வண்டியில் கூட ஏற்ற முடியாது என்று கொடை சாய்த்து விட்டதோ மராட்டிய மண், மராட்டிய மாநிலம், அந்த அம்பேத்கர் லண்டனில் போய் தங்கி பிடித்த இல்லத்தை தேடி பிடித்து அதை விலைக்கு வாங்கி இங்கேதான் புரட்சியாளர் அம்பேத்கர் படித்தார், தங்கி படித்தார் என்று எழுதி வைக்கக்கூடிய நிலை தலைகீழாக இன்றைக்கு அரசியல் மாறி இருக்கிறது என்பதற்கு ஒரு சான்று. அந்த அம்பேத்கர் நமக்கு தந்த அரசியல் அன்றைய செங்கல்பட்டு மாவட்டம் கோழியாள மண்ணிலே பிறந்த வட்டமேசை வரலாற்றில் பங்கேற்று உரத்து முழங்கிய இந்திய அரசியல் சான்றோர்களின் கவனத்தை ஈர்த்த வெள்ளையர்களால் பாராட்ட பெற்ற வெள்ளையர்கள் வழங்கிய மூன்று முக்கிய பதவிகள் ராவ் சாஹிப், ராவ் பகதூர், திவான் பகதூர் என்கிற மூன்று பட்டங்களையும் பெற்ற பெருமைக்குரியவர் தாத்தா ரெட்டவேலை சீனிவாசர்கள் அவர்களும் நமக்கு வழங்கிய அரசியல் தான் நாம் உள்வாங்கி இருக்கிற அரசியல். அந்த காலத்தில் வெள்ளையர்கள் சர் பட்டம் வழங்குவார்கள், யாரையாவது பாராட்ட வேண்டும் என்று சொன்னால் சர் பட்டம் வழங்குவார்கள். அது மிகப்பெரிய பதவியாக கருதப்பட்டது. அதுதான் இன்றைக்கும் சார் என்று அழைக்கப்படுவது. குட் மார்னிங் சார் என்பது அதிலிருந்து வந்ததுதான், குட் ஈவினிங் சார் என்பது அதிலிருந்து வந்ததுதான், மதிப்பிற்குரியவர் என்ற பெயரில் அந்த பட்டம் வழங்கப்பட்டது. மிக முக்கியமான மக்கள் தொண்டு செய்யக்கூடியவர்களுக்கு தான் ராவ் சாஹிப், ராவ் பகதூர், திவான் பகதூர் என்கிற பட்டங்கள் வழங்கப்படும். அதிலே ஒருவருக்கு ஒரு பட்டம் தான் கிடைக்கும், ஒருவருக்கு மூன்று பட்டங்கள் கிடைக்கிற என்றால் அந்த பெருமைக்குரியவர் தாத்தா ரெட்டவேலை சீனிவாசன் அவர்கள் தான். வெள்ளையர்களை எதிர்த்து பேசினாலும் கூட, வெள்ளையர்களுக்கு எதிராக அவர் போராடினாலும் கூட, ஒடுக்கப்பட்ட பூர்வீக குடிகளின் உரிமைகளுக்காக அவர் குரல் கொடுத்தாலும் கூட, அவருடைய உழைப்பை போற்றி அவருடைய பங்களிப்பை சிறப்பிக்கிற வகையில் வெள்ளையர்கள் வழங்கிய பட்டம் சிறப்பு பட்டங்கள். அதைவிட சிறப்பு அவருடைய பெயரை அரிசியிலே எழுதி அதை ஒரு பெட்டகத்திலே வைத்து அவருக்கு கொடுத்து சிறப்பு செய்தார். நாம் சாப்பிடுகிற அரிசி இருக்கிறதே, அந்த அரிசியில் தாத்தா ரெட்டவேலை சீனிவாசனை பாராட்டி எழுதி அதை நம்மால் ஒரு எழுத்து கூட எழுத முடியாது, ஒன்று கூட போட முடியாது, ரெண்டுன்னு எழுத முடியாது. அவ்வளவு நுட்பமாக நுணுக்கமாக கவனம் எடுத்து அரிசியில் அவர் பெயரை எழுதி பாராட்டி அதை பெட்டகத்திலே வைத்து அவருக்கு வழங்கி சிறப்பித்திருக்கிறது அன்றைய வெள்ளை அரசு என்றால் இவர் ஒடுக்கப்பட்டோருக்கு செய்த உழைப்பு பங்களிப்பு எவ்வளவு மகத்தானது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட அந்த தலைவர்கள் தந்த அரசியலை உள்வாங்கி இருக்கிற இயக்கம் தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. இஸ்லாமியர்களோடு, கிறிஸ்தவ சிறுபான்மை மக்களோடு, இதர விளிம்பு நிலை மக்களோடு இணக்கமாக இருந்து அரசியல் செய்ய வேண்டும், அவர்களை நட்பு சக்திகளாக போற்ற வேண்டும், பாராட்ட வேண்டும், அவர்களோடு நீங்கள் கைகோர்த்து களமாட வேண்டும் என்கிற அரசியல் நமக்கு புரட்சியாளர் அம்பேத்கரும் தாத்தா ரெட்டவேலை சீனிவாசனும் பண்டிதர் அயோத்திதாசரும் வழங்கிய அரசு. இன்றைக்கு என்ன நிலை? ஒருபுறம் அம்பேத்கருக்கு பிறந்த நாள் விழா கொண்டாடுகிறார்கள், இன்னொருபுறம் தலித்துகளுக்கு எதிரான வன்முறை நெறியாட்டங்கள், தலித் ஒற்றுமையை சிதைக்கிற முயற்சிகள். 4 ஆண்டுகளுக்கு முன்பு இந்தியா பெண்களுக்கு பாதுகாப்பு உள்ள நாடுகளின் வரிசையிலே 4வது இடத்திலே இருந்தது உலக அரங்கில். மோடி ஆட்சிக்கு வந்த பிறகு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நாடுகள் என்கிற வரிசையில் இந்தியா முதலிடத்தை பிடித்திருக்கிறது. இதுதான் மோடியின் சாதனை. எந்த வாக்குறுதியை அவர் நிறைவேற்றினார்? அவரை விட 30 வயது குறைந்த ராகுல் காந்திக்கு அவரால் பதில் சொல்ல முடியவில்லை. நேற்று பாராளுமன்றத்திலே அவர் எழுப்பிய அடுக்கடுக்கான கேள்விகளுக்கு, அவர் சாட்டிய குற்றச்சாட்டுகளுக்கு பதில் சொல்ல முடியாமல் சிரித்து மழுப்பியிருக்கிறார் நரேந்திர மோடி அவர்கள். ஒரு வாக்குறுதியை கூட அவரால் நிறைவேற்ற முடியவில்லை. மிகவும் குறிப்பாக நாம் எல்லாவற்றையும் சொல்ல தேவையில்லை. ஊழலை ஒழிப்பேன், கருப்பு பணத்தை மீட்பேன் என்பதுதான் அவரது முதன்மையான முழக்கமாக இருந்தது, மோடியின் முழக்கம். மோடி திடீரென்று ஆட்சிக்கு வந்து விடவில்லை.
அவர் ஆட்சிக்கு வருவதற்கு பல காரணங்கள் உண்டு. அதிலே மிக முக்கியமான முதன்மையான காரணம் அண்ணா ஹசாரே என்பவரின் போராட்டம் என்பதை மறந்துவிடக் கூடாது. அண்ணா ஹசாரே போராடிய போது லோக்பால் சட்டம் வேண்டும், ஊழல் ஒழிப்பு சட்டம் வேண்டும். காங்கிரஸ் ஆட்சியிலே இருந்தது நாள்கணக்கிலே டெல்லியிலே அவர்களின் போராட்டம் நீடித்தது. சட்டம் ஒழுங்கு முடங்கியது. லோக்பால் சட்டத்தை நிறைவேற்றினால்தான் உண்ணாவிரத போராட்டத்தை முடிப்பேன் என்று அண்ணா ஹசாரே பிடிவாதம் செய்தார். ஆகவே அன்றைக்கு காங்கிரஸ் ஆட்சி காலத்திலே லோக்பால் என்கிற ஊழல் ஒழிப்பு சட்டம் நிறைவேற்றப்பட்டது. லோக்சபாவிலும் ராஜ்யசபாவிலும் நிறைவேற்றப்பட்ட அந்த சட்டம் நடைமுறைக்கு வருகிற போது ஆட்சி மாற்றம் நிகழ்ந்துவிட்டது. ஏனென்றால் அன்றைக்கு அண்ணா ஹசாரே போராட்டத்தை ஆதரித்தவர்கள் பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர்கள், RSS உள்ளிட்ட சங்பரிவார் அமைப்புகளை சார்ந்தவர்கள். ஆகவே அது அவர்களுக்கு சாதகமாக அமைந்தது. அண்ணா ஹசாரே போராட்டத்தால் மோடி பிரதமரானார். அண்ணா ஹசாரே போராட்டத்தால் கெஜ்ரிவால் டெல்லியின் முதலமைச்சரானார். அண்ணா ஹசாரே போராட்டத்தால் கிரண்பேடி பாண்டிச்சேரியின் கவர்னர் ஆகிவிட்டார். அண்ணா ஹசாரே போராட்டத்தின் பக்க விளைவுகள், சைடு எஃபெக்ட்ஸ். ஊழல் ஒழிப்பதற்காக அவர் நடத்திய போராட்டம் நோய் ஒழியவில்லை, பக்க விளைவு வந்துவிட்டது. சாப்பிட்ட மருந்தா ஊழல் ஒழிக்கப்படவில்லை, காங்கிரஸ் தூக்கி எறியப்பட்டு விட்டது. மோடி பிரதமரானார். காங்கிரஸ் ஆட்சி காலத்திலே நிறைவேற்றப்பட்ட லோக்பால் சட்டத்தை இந்த 4 ஆண்டு காலத்தில் நடைமுறைப்படுத்துவதற்கு மோடி என்ன முனைப்பை எடுத்தார் யாராவது சொல்ல முடியுமா? பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர்களோ, RSS இயக்கத்தை சார்ந்தவர்களோ, மதவெறியர்களை ஆதரிக்கிற சாதி வெறியர்களோ பதவி பவிசு போலும் என்று பாரதிய ஜனதாவோடு கைகோர்த்து களமாடுகிறவர்களோ கூத்தடிப்பவர்களோ யாராவது சொல்ல முடியுமா? ஊழலை ஒழிப்பேன் என்றுதானே உரத்து முழங்கினார் மோடி. 4 ஆண்டு காலத்தில் லோக்பால் சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு என்ன முயற்சியை மேற்கொண்டார்? அதனை மேலும் ஒரு திருத்தம் கொண்டு வந்து நீர்த்து போகச் செய்தாரே தவிர லோக்பால் சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு எந்த முனைப்பையும் அவர் மேற்கொள்ளவில்லை. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. ஆதாராம் பாபு என்று ஒரு சாமியார் ஏராளமான சிறுமிகளை பாழ்படுத்தி இருக்கிறார் என்று கைது செய்து இன்றைக்கு அவரை சிறையில் அடைக்கக்கூடிய நிலை. எத்தனை காவி உடை உடுத்தியவர்கள் இப்படிப்பட்ட பாலியல் குற்றச்சாட்டுகளுக்கு ஆளாகி கைதாகும் நிலை ஏற்பட்டிருக்கிறது. சிறுமிகளுக்கு பாதுகாப்பு இல்லை. சென்னை மாநகரத்திலேயே ஒரு சிறுமி, வாய் பேச முடியாத சிறுமி, கொடூரமான பாலியல் வல்லுறவுக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார். வெளிநாட்டு பெண்மணி ஒருவர் திருவண்ணாமலையிலே பாதிக்கப்பட்டிருக்கிறார். பாண்டிச்சேரியிலே ஒரு இளம் பெண்ணை 20க்கும் மேற்பட்டவர்கள் பாலியல் வல்லுறவு செய்திருக்கிறார்கள் என்று செய்தி வெளியாகிறது. காங்கிரஸ் ஆட்சி காலத்திலே இப்படி நடக்கவில்லை. மோடி ஆட்சிக்கு வந்த பிறகு தலித்துகளுக்கு எதிரான வன்முறை, பழங்குடிகளுக்கு எதிரான வன்முறை, பெண்களுக்கு எதிரான வன்முறை, இஸ்லாமியர்களுக்கு எதிரான வன்முறை, கிறிஸ்தவர்களுக்கு எதிரான வன்முறை தலைவிரித்தாடுகிறது. தேவாலயங்களை இழுத்து கூட சொல்லி தேவாலயங்களுக்குள்ளே நுழைந்து கிறிஸ்தவ பாதிரிமார்களை தாக்குகிறார்கள், மதமாற்றம் செய்கிறார்கள் என்று தாக்குகிறார்கள். தாத்ரி என்கிற இடத்திலே உத்தரப்பிரதேச மாநிலத்தில் ஒரு இஸ்லாமியரின் வீட்டுக்குள்ளே புகுந்து அவன் அடுப்படிக்குள் நுழைந்து அவன் குழம்பு சட்டிக்குள்ளே கைவிட்டு நீ வைத்திருக்கிற கறி குழம்பு மாட்டு கறி குழம்பு தான் என்று சொல்லி அவனை அடித்தே படுகொலை செய்கிறது ஒரு கும்பல். என்ன கறி சாப்பிட வேண்டும் என்று விரும்புவது அவனவனுடைய உரிமை. நீ கங்கை நதி தீரத்திலே மிதந்து செல்லுகிற பிணத்தை கூட தின்கிறாய் அகோரிகள் என்கிற பெயரால் நாங்கள் யாராவது கேட்டோமா? பிணத்தை தின்பது உன் உரிமை, அது உன் மதத்தின் பழக்கம் என்கிறாய், அது அகோரிகளின் பழக்கம் என்கிறாய், பண்பாடு என்கிறாய். மனிதன் பிணத்தை, நாரி போய் கிடக்கிற பிணத்தை தின்கிற வழக்கம் இந்த மதத்தை சார்ந்த அகோரிகளின் வழக்கம் என்று இன்றைக்கு நாம் எத்தனையோ சமூக வலைத்தளங்களில் பார்க்க முடியும். பிணம் தின்னும் காட்சி. நாங்கள் யார் நீ ஏன் பிணம் தின்கிறாய் என்று கேட்கவில்லை. நீ ஏன் குளிக்காமல் சடாமுடி தரித்து திரிகிறாய் என்று நாங்கள் கேட்கவில்லை. நிர்வாணத்தோடு ஊர்வலம் போவது உனக்குள்ள பண்பாடு என்று நீ சொல்கிறாய், அதை கூட நாங்கள் சரி என்று தானே பெருந்தன்மையோடு சகித்துக் கொள்கிறோம்.
21 நூற்றாண்டிலும் இன்னும் நிர்வாண கோலத்திலே வீதிகளில் நடமாடக்கூடிய எத்தனை சாமியார்களை சடாமுடி சரித்தவர்களை பார்க்கிறோம். யாராவது நாங்கள் போய் கல்லெடுத்து அடிக்கிறோமா? அதை அவமதிக்கிறோமா? ஆனால் என் வீட்டு அடுப்படியிலே என் குழம்பு சட்டியிலே என்ன கறி இருக்கிறது என்று தேடி பார்க்க உனக்கு என்ன உரிமை இருக்கிறது? துளாவி பார்க்க உனக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது? மோடி ஆட்சியில் இருப்பதால் இது நடக்கிறது. வேறு யாராவது அந்த இடத்திலே பிரதமராக இருந்தால் இப்படி நடக்குமா? சங் பரிவார் கும்பலின் இந்த கொட்டத்தை இன்றைக்கு அனுமதிப்பது மோடியின் அரசு, மோடியின் ஆட்சி. ஆகவேதான் மோடி மீண்டும் பிரதமர் ஆகக்கூடாது, பாரதிய ஜனதா மறுபடியும் ஆட்சிக்கு வரக்கூடாது, ஆர் எஸ் எஸ் உள்ளிட்ட சங் பரிவார்களின் கைகளில் ஆட்சி அதிகாரம் வந்துவிடக்கூடாது, தமிழ்நாட்டில் அவர்கள் காலூன்றி விடக்கூடாது என்கிற கவலையோடு 2016 தேர்தல் முடிந்த கையோடு களமிறங்கி போராடி கொண்டிருக்கிற இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. சில மூடர்கள், நீங்கள் 2016 திமுகவை கடுமையாக விமர்சித்தீர்கள், இப்போது பதவிக்காக நீங்கள் போய் திமுகவோடு ஒட்டி கொண்டீர்களா என்று கேட்கிறார்கள். சில மூடர்கள், நீங்கள் ஈழத்தமிழர் பிரச்சனையிலே காங்கிரஸ் கட்சியை கடுமையாக எதிர்த்தீர்கள், இப்போது காங்கிரசோடு கைகோர்த்துக் கொள்கிறீர்களே நியாயமாக என்கிறார்கள். இவர்கள் அரசியலை அரசியலாக பார்க்க வக்கில்லாதவர்கள், கொள்கை கோட்பாட்டோடு இணைத்து பார்க்க தெம்பு இல்லாதவர்கள், முரண்பாடுகளை முதன்மை முரண்பாடு இதர முரண்பாடுகள் எவை என்பதை வரிசைப்படுத்த தெரியாதவர்கள், சிக்கல்களில் எந்த சிக்கல்களுக்கு உடனடி தீர்வு தேவை, அந்த சிக்கல்களுக்கு ஏற்ப நட்பு சக்திகள் யார், பகைமை சக்திகள் யார் என்பதை வகைப்படுத்த தெரியாதவர்கள் மோடுமுட்டித்தனமாக கேட்கிறார்கள். சில பேர் காங்கிரசோடும் கூட்டணி இல்லை, திராவிட கட்சிகளோடும் கூட்டணி இல்லை என்று திரும்ப திரும்ப சொல்லிவிட்டு இப்போது காங்கிரசோடுதான் கூட்டணி என்று சொல்லுகிறார்கள். அவர்களை எவனும் இப்படி கேள்வி கேட்க மாட்டான், திருமாவளவனை கேட்பாங்க. ஏனென்றால் திருமாவளவனுக்கு தான் பதில் சொல்ல தெரியும். மற்றவர்கள் எல்லாம் கோபப்படுவார்கள். அந்த பண்பாடு நமக்கு புரட்சியாளர் அம்பேத்கரிடமிருந்தும் தாத்தா இரட்டகடை சீனிவாசனிடமிருந்தும் கிடைத்தது, என் தாய் தந்தையிடமிருந்து கிடைத்தது என்று நான் சொல்ல மாட்டேன். புரட்சியாளர் அம்பேத்கர், தாத்தா இரட்டகடை சீனிவாசன் போன்ற அந்த மாபெரும் தலைவர்களின் மூலம்தான் நமக்கு சகிப்புத்தன்மை தேவை என்பதை நாம் உள்வாங்கிக் கொண்டிருக்கிறோம். ஆகவே இன்றைக்கு திமுகவோடு, திமுக தோழமை கட்சிகளோடு நாம் கடன் காண்கிறோம், கைகோர்த்து நிற்கிறோம். சீதாராம் யெச்சூரி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைவரை போய் சந்திக்கிறோம், ராகுல் காந்தி காங்கிரஸ் கட்சியின் தலைவரை சென்று சந்திக்கிறோம். திருமாவளவனை எம்பி ஆக்குங்கள் என்றல்ல, எக்காரணத்தை முன்னிட்டும் மதவாதிகள் ஆட்சிக்கு வந்துவிடக் கூடாது, கவனமாக இருங்கள், எச்சரிக்கையாக இருங்கள் என்று. எந்த தலைவரையும் நாங்கள் தனிப்பட்ட நலன்களுக்காக போய் சந்தித்தது கிடையாது. அப்படி எந்த சந்திப்பு நிகழ்ந்தாலும் அது தமிழர் நலன்களுக்காகவோ, தமிழ்நாட்டு நலன்களுக்காகவோ, தமிழ் மொழியின் நலன்களுக்காகவோ, சிறுபான்மையினரின் நலன்களுக்காகவோ, இதர விளிம்புநிலை மக்களின் நலன்களுக்காகவோ, அதன் தேசத்தின் நலன்களுக்காகவோ தான் இருக்கும். அப்படி புரட்சியாளர் அம்பேத்கர், தாத்தா இரட்டகடை சீனிவாசன் போன்ற மாபெரும் தலைவர்களின் கொள்கைகளை உள்வாங்கி இயங்குகிற இந்த இயக்கம் தேசம் காப்போம் என்கிற ஒரு மாநாட்டை நடத்துவதற்காக மதவாதிகளிடமிருந்து, சாதியவாதிகளிடமிருந்து, பிற்போக்கு சக்திகளிடமிருந்து, பழமைவாத சக்திகளிடமிருந்து இந்த தேசத்தையும் மக்களையும் ஜனநாயகத்தையும் பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக விரைவில் மாநாடு நடத்த நாம் திட்டமிட்டிருக்கிறோம். தேதி விரைவில் அறிவிப்போம். தோழர் ரவிக்குமார் அவர்கள் வேண்டுகோள் விடுத்தபடி தாத்தா இரட்டகடை சீனிவாசன் அவர்கள் தொடங்கிய பறையின் ஏற்றின் 125வது ஆண்டு விழாவை 5 மாவட்ட செயலாளர்களும் ஒருங்கிணைந்து வெற்றிகரமாக அக்டோபர் மாதம் 10ஆம் தேதி ஜான் தாமஸ் ஏழுமலை நினைவு நாள் என்றோ அல்லது அந்த நாள் தொடங்கப்பட்ட நாள் எதுவோ அந்த நாளில் நடத்துவோம். அதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.